எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் முடிஞ்சால் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பணத்தை வசியம் பண்ணும் இந்த முடிச்சை ஒரு இரவு முழுவதும் இந்த இடத்தில் வைத்திருந்து அரிசி பானையிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ வையுங்கள் பணம் கொட்டும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலில் நம்ம எப்பவுமே நம்ம தெய்வம் மாதிரி பாவித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பண வரவு நன்றாக இருக்கும் அது கூட இந்த மாதிரி ஒரு தாந்திரிகமான ஒரு செயல்கள் செய்யும் பொழுது இது வந்து தெய்வத்தை வசியம் பண்ணுற பணத்தை வசியம் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது அது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு அந்த வேலையை அதிகமாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு சம்பளத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது இப்போ நான் ஒரு தட்டு எடுத்துருக்குறேன் நீங்களும் அதேமாரி தாம்பலத்தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா பீங்கான் தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை மண் தட்டு இதை மாதிரி இருக்குதுமானாலும் எடுத்துக்கலாம் வெள்ளி தட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைம்மா சில்வர் தட்டில் வைக்கட்டா எச்சில் படாத தட்டாக எடுத்துக்கோங்க எது ஒன்றுமே நம்ம தெய்வத்துக்கு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்ய போறோம் இந்த விஷயத்தை இது எந்த இடத்துல வைக்கிறோன்றது தான் இதோடைய முழு தாந்திரிகமே இதில் இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன என்னென்ன வைக்கிறேன் எந்த இடத்துல வைக்கணும்னு நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் ரெண்டாவது இந்த வீடியோவை பா ஃபுல்லாக பார்க்காம இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஒரு சின்னதாக எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் மங்களகரமாக ஆரம்பிப்போம் மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டு மங்களகரமாக நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம்னா நமக்கு ந நம்ம நம்ம செய்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் நம்ம இந்த பணத்துக்காக தான் வசியம் பண்ணுறதுக்காக தான் பணத்தை ஈர்க்கிற தன்மை இந்த நான் சொல்கிற இந்த பொருள்களுக்கெல்லாம் உண்டு அந்த பொருளை ஒரே இடத்துல எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் தாந்திரிகமே ஒழிஞ்சிருக்குது சரி அதற்கு நம்ம என்ன வேணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன் ஒரு மஞ்சள் கலர் துணி அப்படி என்கிட்ட வெள்ளை கலர் துணி இருக்குமா அப்படின்னா நீங்கள் வெள்ளை கலர் துணியில் மஞ்சளை நினச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதில் நான் ம குங்குமம் தான் பட்டிருக்குது அதனால் எந்த தவறும் கிடையாது மஞ்சள் வச்சுக்கலாம் அதில் மஞ்சளும் ஒரு குங்குமம் வச்சுக்குவோம் மஞ்சள் குங்குமம் வைத்து மங்களகரமாக நம்ம இந்த க விஷயத்தை ஆரம்பிப்போம் இது செய்யும் பொழுதே ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீம்னு சொல்லுங்கள் ஸ்ரீ சொல்கிறதோட ஸ்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்த வைப்ரேஷனை நல்லா கூட்டும் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் செய்யுங்க இப்போ நான் இதில் வந்து அந்த மொன் மொன உடையாத கிராம்பா அஞ்சு கிராம்பு வைக்கிறேன் அப்படியே கும்பலாக கூட வைக்கலாம் கணக்கு இல்லாமல் செய்கிறதும் ஒன்று இருக்குது கணக்கு வச்சு செய்கிறதும் ஒன்று இருக்குது நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரனால ஒரு அஞ்சு கிராம்பு மொன உடையாத கிராம்பா அந்த மொட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மொட்டோட அந்த கிராம்பை இந்த துணியில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சிருவோம் வச்சுட்டு இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் நம்மளுக்கு இன்றைக்கி பௌர்ணமின்னு வச்சுக்கோ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிற இப்போ இன்றைக்கி கூட நிலா தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நிலா அடுத்தது என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா பிரி பிரிஞ்சி இலை அடுத்தது பிரிஞ்சி இலை மூணு வச்சுருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் மூணு வச்சுருக்கேன் இந்த விரலி மஞ்சளாக எப்பவுமே நான் சொல்லுவேன் விரலி மஞ்சள் இருக்கிற இடம் ஐதீகமாக இருக்கும் அப்புறம் ஒரு சுருள் பட்டை அந்த சுருள் பட்டையை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன் ஒரு சுருள் பட்டை வச்சா போதும் மூணு பிரிஞ்சி இலை இல்லை நீங்கள் நிறைய நான் வைக்கிறேம்மா உங்களுடைய இஷ்டம் நம்ம வீட்டில் இந்த பொருள்கள்லாம் நிறைய வாங்கணும் நிறைய செலவு பண்ணணும் அதிகமாக அடுத்தது வசம்பு ஒரு ஒரு வேறு வசம்பு சின்னதாக அந்த அளவுக்கு உடச்சி நான் வச்சுருக்குறேன் இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டே இருங்க நம்ம வீட்டில் இதெல்லாம் கையால் தொட்டு தொட்டு நம்ம பயன்படுத்தப்படுத்த என்ன ஆகும்னு தெரியுங்களா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அடுத்தது ஏலக்காய் மூணு வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம கையால் தொடுறோம் ஏலக்காய் தீந்து போயிடும் வாங்குவோம் திருப்பி திருப்பி ஏலக்காய் வாங்குங்க திருப்பி திருப்பி பட்டை வாங்குங்க லவங்கம் வாங்குங்க இது எல்லாமே ஒரு பணத்தை ஈர்க்குங்க இதெல்லாம் எங்கே நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் பண்ணுவாங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க அதில் அ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா நாணயம் அந்த ஒத்த ரூபா நாணயம் என்பது உயிர்ப்பு இந்த ஒத்த ரூபா நாணயம் அதில் கட்டாயம் இருக்கணும் மாதிரி நீ இதை இதை நம்ம பண்ணுற அன்னைக்கு இது பௌர்ணமியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பௌர்ணமி அன்னைக்கு காலையில் இதை செய்யலாம் இல்லை மாலை நேரத்தில் செய்யலாம் இதை மாலை நேரத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சு இதை நான் வந்து ஈரமாக கொஞ்சம் போட்டிருக்கேன் அந்த துணியை நீங்களும் அதேமாதிரி ஈரமாக போட்டாலும் நம்ம ஒரு நாள் இரவு நம்ம ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கலைங்களா அந்த 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 இடத்துல நம்ம வைக்கும்பொழுது இது காஞ்சிரும் அப்போ அதை காஞ்ச பிற்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம அரிசி பானையில் வச்சிங்கன்னா அரிசியை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் அந்த முடிச்சு அப்படியே இருக்கலாம் அதுலேயே இருக்கலாம் நீங்க அதை எப்பவுமே நீங்க தொட்டுட்டு கூட அந்த அந்த முடிச்ச ஒரு தொட்டு தொட்டு தொட்டுட்டு கூட அரிசியை நீங்க எடுக்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகிறத கண்கூடாக பார்ப்பீங்க நம்மளுக்கு எனக்கு இப்போ எவ்வளோ தேவலாமா முன்ன நான் முன்னைக்க விட இப்போ எவ்வளோ நான் ரிஃப்ளெக்ட் நல்லா இருக்கு எங்கள் வீட்டில் பணத்துக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இந்த மாதிரி முடிச்சு அந்த நூல் மஞ்சள் நூல் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை வெள்ளை நூல் இருந்தாலும் மஞ்சளில் நினச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த முடிச்ச இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி பௌர்ணமி பௌர்ணமி மாலை நேரத்தில் நான் செய்ய சொல்கிறேன் ஏன்னம்மா பௌர்ணமியே இப்போ இல்லைன்னா ஏன்னா இப்போ நான் இதை இதை ஒரு புக்கில் படித்தேன் அதை உடனே என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லிடணும் இந்த வீடியோவாக நான் போட்டிருந்தோம் சப்போஸ் பௌர்ணமி இல்லை நான் இன்றைக்கி இரவு கூட நிலா வராமையாக போயிடும் நிலா வருது அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் அதிகம் எந்த ஒருத்தர் நிறைய பேர் பாருங்களேன் அந்த அந்த வேணுன்னே போய் சந்திரன் அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதியில் போய் தங்கிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு கோவில் ஸ்தலங்களை போய் தங்கிட்டு வருவாங்க அந்த இரவு முழுவதும் இது அந்த சந்திரனோட வெளிச்சத்தில் இந்த மூட்டை இருக்கட்டும் இந்த முடிச்சு இருக்கட்டும் இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் அப்போ அது இருக்கும் பொழுது இந்த முடிச்சுக்கு நல்ல ஒரு சக்தி இதுக்கு இந்த தட்டோடு அப்படியே எந்த தட்டில் நீங்கள் வச்சு செய்கிறீங்களோ அந்த தட்டோட மங்களகரமாக சந்திரனை நல்லா வணங்கிக்கோங்க இன்றைக்கே சந்திரன் நல்லா அவங்க வீட்டுக்கிட்ட தெரியுதுன்னா இன்றைக்கி இரவே நீங்கள் செய்யலாம் நாளைக்கு தெரிஞ்சாலும் செய்யலாம் தவறு கிடையாது இன்னும் அமாவாசை ஆனால் இப்போதிக்கி வரப்போகுது அதனால் இப்போதைக்கு தெரியலனா கூட நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கூட இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா ஒரு நாள் முழுவதும் இது சந்திரன் படுற வெளிச்சத்தில் வைக்கணும் சந்திரன் எங்கே படுதோ மொட்டை மாடியில் படுதா இல்லை எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வருதுமா அங்கே படுதா ஆனால் ஒரு நாள் இரவு முழுதும் இது சந்திரன் வெளிச்சத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் இதுகிட்ட நிறைய இழுத்துக்கும் நல்ல ஒரு இழுக்கும் தன்மை இதில் இருக்கிறது எல்லாமே அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லைன்னா அரிசி பானையிலையோ நீங்கள் போட்டு வைங்க பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு இதே மாதிரி செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்குன்னா காலையில் பௌர்ணமியா கா அன்னைக்கு பௌர்ணமியா சாயங்கால நேரத்தில் இதை மாதிரி அந்த முடிச்ச மாற்றி மாற்றி வைக்க வைக்க நீங்களே உணர்வீங்க நம்ம வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் அந்த நேரத்தில் பூஜை அறியில் விளக்கேத்தி வச்சு இதை செய்க ஏன்னா நான் விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு வசதி பார்த்தாலும் அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு மட்டும் காமிக்கிறேன் நீங்கள் விளக்கேத்தி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நம்ம நம்மக்கிட்ட அந்த சொல்வாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அவங்க கையில் ஏதோ ஒரு ராசி இருக்குது கையில் எந்த நேரமும் பணங்காசோடு இருக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கிவிடும் இந்த மூட்டை இதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வைக்கலாம் அடுத்தது அரிசி பானையில் வச்சுடலாம் இல்லை தோரம்பருப்பு டப்பா பெருசாக வச்சுருந்தா தோரம்பட்ட டப்பாவில் வைக்கலாம் உப்பு நீங்கள் அஞ்சு கிலோ கொட்டி வச்சுருந்தா உப்பு வைக்கிற பானையில் வைக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஐஸ்வர்யம் பணத்தை ஈர்க்கும் வசியத்தன்மை கொண்டது அதனால் இதை நீங்கள் செஞ்சு நல்லா பணக்காரனாகோ கோடீஸ்வரனாக ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்